ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜி சடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பால்கறி ரெசிபி தான். ரா ஜாக் ஃப்ரூட், அதாவது பலாமூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படி தான் இருக்கும் பலாமூஸ், பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பலாமூஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்குல கூட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் பலாமூஸ் வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிடுறேன். ஒரு மிக்சி ஜாரில் ஆஃப் மூடி தேங்காய் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதில் கால் கப் வந்து பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை, மூணு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஆஃப் ஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன பல்லா 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பலாமூஸ் வந்து இப்படி தான் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணணும். பாயில் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த தோல் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி பீலர் வச்சு நீங்கள் அதை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் எடுத்ததுக்கப்புறம். இப்போ அதை வந்து நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட நீங்கள் குட்டி பீசஸாக போட்டுக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். க்ரீன் சில்லிஸும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்படியே நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக 2 தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிறதுக்காக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பலாமூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து நம்ம வந்து இட்லி, தோசை, ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சுருக்கோங்க. எடுத்து இன்னொரு தடவை 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் போட்டுடணும். அந்த தண்ணி ஜாரில் இருக்க தண்ணியும் கழுவி அப்படியே இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. நீங்கள் உருளைக்கிழங்குல செஞ்சீங்கன்னா உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இன்னும் கொஞ்சம் குட்டியாக நான் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு செஞ்சு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, நிறைய தண்ணி விடக்கூடாது, பால் கறினா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அதனால தான் தண்ணி கம்மியாக ஊற்ற சொல்கிறேன். இப்போ சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். செக் பண்ணிக்கோங்க இந்த இது இதாக இருக்கணும். காயும் அதே மாதிரி வெந்துருச்சான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. பீஸ் பெருசாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சின்ன பீசஸை இன்னும் கூட சின்னதாக நீங்கள் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், பால்கறி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.